ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம நர்சரி வீடியோவோட கண்டினியூஷன் தான். நான் அங்கே வந்து சில விதைகள் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் தான் வச்சுருக்கோம். க்ரோ பேக்ஸில் வந்து இந்த மாதிரி மண் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். மண் வந்து உர மண் தான். உர மண் நீங்கள் இந்த மாதிரி நர்சரியில் கேட்டாலும் கிடைக்கும். மிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க, செம்மண்ணும் உரமும் கலந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மண்ணுங்களை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நாங்கள் நல்லா ட்ரையாக இருந்ததுனால நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பேக்கையும் எந்தெந்த பேக்கில் விதை போட போகிறோமோ அது எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பேக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி வீட்டில் வந்து காய்கறி வேஸ்ட்டு இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பேக்குள்ளே அப்பப்போ போட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு உரமாக வந்து இதுவாகிடும். இப்போ இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக மண் ஃபுல்லாக வந்து கரெக்டாக அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து சில ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து என்பிகே ஃபர்டிலைசரு. இது வந்து நீங்கள் நார்மலாக எல்லா நர்சரிலையும் வந்து கிடைக்கும். இது வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்படின்ற ஒரு ஃபர்டிலைசர். இது வந்து செடி வளர்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா செடி பூஸ்டப் ஆகணும், நல்லா பூ பூக்கணும், காய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் இது வாங்கினீங்க அப்படின்னா அது நல்லா போட்டுட்டு நீங்கள் விதைகளையோ இல்லை செடியோ வந்து நடலாம். இது வந்து நம்ம வீட்டிலேயே தயாரித்து வச்சுருக்கிறது. ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதில் வாழைப்பழத்தோலை வந்து சின்ன சின்னதாக நல்ல சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதில் வந்து போட்டுருங்க. அது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு பட்டையை வந்து போட்டுக்கோங்க. போட்டு இதை ஒரு 4 to 5 days வந்து நீங்கள் நல்லா ஊற விட்டுறணும் அதுலேயே. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நமக்கு நல்ல செடி வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம வந்து இதில் பாலக்கீரையோட விதைகளை வந்து போடுறோம். கீரை விதைகள் போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கூடு கூடாக போட்டு அதில் வந்து போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு லைனாக வந்து வளரும். மற்ற செடிகளெல்லாம் வந்து நீங்கள் வளர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக போட முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு வளரும். ரொம்ப கொஞ்சம் பெரிய செடியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னுமே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயத்தோட விதையும் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதையும் வந்து நட்டலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி குழி வந்து நோண்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப டீப்பாக வந்து குழி இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஜஸ்ட் ஒரு மேலாக இருந்தால் போதும். அப்போ தான் வளர்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா செடி வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். மண்ணும் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டான மண்ணாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக வந்து நிறையா மண் மட்டுமே நிறையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து விதை வந்து வளர்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். செடி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். எப்பவுமே இந்த மாதிரி செடி நடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மண் வந்து நல்லா கரெக்டா இருக்கா, நல்லா பொறுத்து மண் ரொம்ப லூஸான மண்ணா இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து மாடு தொழுவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் இந்த சாணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்க வாங்கி கூட அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து வச்சுருப்பாங்க, ட்ரையான சாணம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே செடி வைக்கிறதுக்கு கரெக்டான டைம் வந்து இந்த மாதிரி ஆடி மாதம், அப்புறம் நீங்கள் தமிழ் மாதம் தெரியலனா இங்கிலீஷ் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து செடி வளர்கிறதுக்கான கரெக்டான டைம் இது. இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த பாட் எதுக்கு அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி பைனாப்பிள் வந்து ஒரு இது கட் பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன், நர்சரி வீடியோவிலே இருக்குது.
அந்த வீடியோல காட்டினேன் இல்லையா, பைனாப்பிள் கட் பண்ணது, அதை தான் வந்து இப்போ இதில் வைக்க போகிறோம். இதுக்குமே வந்து நான் அந்த என்பிகே ஃபர்டிலைசரை வந்து போட்டிருக்கேன். செடிகள் இந்த மாதிரி வைக்க போகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்ணோடு சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடி வைங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்ச செடிக்கு வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா, பூச்செடியோ இல்லை எது எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி செடியில் வந்து சுற்றி வந்து வேர் தொட்டா மாதிரி சுற்றி மண்ணை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த என்பிகே ஃபர்டிலைசரை வந்து அதில் ப்ளேஸ் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை வந்து மூடி விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக செடி வைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் நான் இப்போ சொன்னலையே அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாவே வந்து செடி வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் இப்போ வந்து இது லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு எடுத்தது இந்த வீடியோ, பட் ஆனால் வந்து இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து போட்டப்போ உங்களுக்கு இப்போ போட்டது காட்டினேன் இல்லையா, அந்த என்பிகே இது ஃபர்டிலைசரு, அதை வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன் சில செடிங்களுக்கு. அதை எப்படி வந்து வளர்ந்துருக்கு, எப்படி பூக்குதுன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். நாங்கள் வந்து அதை வந்து ரோஸ் செடிக்கும் செம்பருத்தி செடிக்கும் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து எப்படி வளர்ந்துருக்கு, எந்த மாதிரி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை வந்து மேலே மாடியில் ட்ரை பண்ணுவோம், பட் வெயில் டைமாக இருந்தால் வந்து நமக்கு வளர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு சென்னையில் சொல்லவே தேவையில்லை வெயில் எப்படி அடிக்கும்னு. ஸோ அதனால் நம்ம அந்த மாதத்துலலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மழை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வளரும் செடி. இன்னொரு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் இப்போது கீழே வந்து கிரவுண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா எலிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெருச்சாளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நோண்டி எடுத்து போட்டு விட்ருவோம். எங்களுக்கு நிறைய தடவை அது ஆயிருக்கு. எங்களுக்கு மாடி தோட்டத்துக்கே வந்து நிறைய தடவை அப்படி ஆயிருக்கு. சம்டைம்ஸ் ஏதாவது மாடி டு மாடி வந்து ஏதாவது வேறு ஏதாவது நாய் இது மாதிரி ஏதாவது வந்துடும், இல்லைனா எலியே கூட வரும். சம்டைம்ஸ் எலி வந்து நோண்டி விட்டு எடுத்து போட்டுரும். ஸோ வளர்த்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் நிறையாது. ஸோ அதெல்லாம் எதுவும் தொல்லை இல்லாமல் கொஞ்சம் இருந்தால் நல்லா வளரும். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் இந்த மாதிரி விதைகளை விதைச்சி நல்லா செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கேப்சிகமோட விதை. இந்த மண்ணில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப குழக்குழான ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை லைட்டாக அப்படியே தூவிட்டு மேலே தூவிட்டு டேப் பண்ணால் போதும், அவ்வளவுதான். இதை வந்து நான் இப்போ ரெண்டு பேக்கில் வந்து போட்டிருக்கோம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே தான் இந்த விதையை போடணும், நெருக்கமாக போட்டக்கூடாது. நீங்களும் இது மாதிரி மாடி தோட்டம் இல்லைன்னா கீழே எங்கே வேணாலும் வந்து செடிகளை நடுங்க. கண்டிப்பாக வந்து செடிகளை வீட்டில் வந்து வளருங்க, வளர்த்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நம்ம வீட்டில் விளைஞ்சதை நம்மளே வந்து சாப்பிட்டா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வளர்ற காய்கறிகள் இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக நம்மளே கண் முன்னாடி வளருது இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு செடி நட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிக் எடுத்து அனுப்புங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து கேர்ள் சைல்டோட சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்குது, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. தேங்க்யூ.